இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வச்சு பார்க்கும்போது ஜவான் திரைப்படத்தினுடைய ஃபஸ்ட்டே கலெக்ஷன் வந்து 6 கோடி ரூபாய் கிட்ட வந்து கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட ஒரு கெஸ்ஸாக இருக்குது. லைகா வந்து விடாமுயற்சியோட அந்த ட்வீட்டை வந்து பின் பண்ணியிருக்காங்களா அவங்களோட ட்விட்டரில். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சியோட இது லொக்கேஷன் எங்கேங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியாவில் வந்து 60% 80% இந்தோனேஷியாவில் எடுக்கிறாங்க. தலைவருக்கு வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்து 3 படம் ரிலீஸுக்கு இருக்குது. அந்த படத்தை வந்து தீபாவளிக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. தீபாவளி ரிலீஸுன்ற மாதிரி லோகேஷ் படம் வந்து தீபாவளிக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. தளபதி பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஹாலிவுட் ரேஞ்சில் இப்படி வண்டியை இந்த பக்கம் போனாலும் இந்த பக்கம் வந்து அவரோட அரசியல் இதுவும் போய்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அவரோட ரசிகர்களாக வந்து பார்க்கும்போது தளபதி வந்து அவரோட பீக்கில் இருக்கார். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஹிட் கொடுத்துருவாங்க, நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆதிக்க ரவிச்சந்திரன் சொல்லியும் இருக்கார். நாளைக்கு வந்து ஜவான் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது. மும்பையில் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்குமே ஜவான் திரைப்படத்துக்கு வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லை, ஒரு நார்மலான சுச்சுவேஷனாக தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை வந்து அங்கே வந்து சரியில்லை அப்படிங்கிறதா நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்குமே பிஜேபி வந்து இந்தியாவா பாரத் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து போயிட்டு இருக்கிறதுனால டிக்கெட்லாமே வந்து ரொம்ப டல்லாக தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருந்தது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வச்சு பார்க்கும்போது ஜவான் திரைப்படத்தினுடைய ஃபஸ்ட்டே கலெக்ஷன் வந்து 6 கோடி ரூபாய் கிட்ட வந்து கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட ஒரு கெஸ்ஸாக இருக்குது. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஜவான் திரைப்படம் வந்து ஓரளவு வந்து அந்த ஈவினிங் ஷோ நைட் ஷோ வந்து ஓரளவு நல்லாயிருக்கு. அண்ட் வீக்கெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட தமிழ் சினிமாவில் அந்த அளவுக்கு பெரிய படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகலை, சின்ன சின்ன படங்களாக தான் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. இந்த வாரம் வீக்கெண்டில் வந்து ஜவான் படத்தினுடைய கலெக்ஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். அதாவது நம்ம தமிழ்நாடு சைடில், மற்ற ஏரியா சைடில் வந்து என்ன அப்படிங்கிறது இன்னும் சரியானபடி நியூஸ் வரல. நம்ம தமிழ்நாடு பார்க்கும்போது ஓரளவு கலெக்ஷன் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுவும் வீக்கெண்ட் கலெக்ஷன் அப்படிங்கிறது சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி இந்த மாதிரியான ஏரியாஸ் அப்படிங்கிறதுல பார்க்கும்போது, ஷாருக் கான் இருக்க கிரேஸ் படி பார்த்தோம் அப்படின்னா அட்லிக்கு இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஓரளவு நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறதான் ஒரு கெஸ்ஸாக இருக்குது. பட் பார்க்கணும் என்ன அப்படின்னு. இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜவானில் பார்த்தீங்கன்னா தளபதி கேமியோ பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஆனால் நம்ம விசாரிச்சு பார்க்கவும் என்னன்னா, தளபதி வந்து அதில் கேமியோலாம் பண்ணலாம், அவரோட ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வருது. ஏன்னா அட்லி பார்த்தீங்கன்னா சும்மாவே காப்பி காப்பின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் வந்து விஜயோட ரொம்ப பெரிய ஒரு ஃபேன் பாய். அவர் விஜயோட அந்த ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து சில விஷயம்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர், நம்ம சோர்ஸ் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அட்லி வந்து இந்த படத்தில் அவர் தான் கேமியோ பண்ணுறாரு. எப்படின்னா இந்த பிகில் படத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண்ணைய சாங்க்கு ஏ ராகுமானும் அது அட்லி கேமியோ அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி சங்கரே அந்த மாதிரி கேமியோலாம் பண்ணியிருக்காரு. சிவாஜி படத்தில் இன்ட்ரோ சாங்ஸில் சங்கர் வருவாங்க. இவருக்கும் எல்லாருக்குமே அந்த ஒரு இது இருக்கும்ல, ஒரு ஆசை இருக்கும்ல. ஏன்னா இப்போ பிரதீப் ரங்கநாதன் கூட ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பார், நம்ம எவ்வளோ பெரிய டேரக்டராக இருந்தாலும் நடுவில் போயிருந்தா தெரியாது, ஆனால் நம்ம வச்சு எடுக்கிற ஆளுங்க வந்து நல்லா ஃபேமஸ் ஆவாங்க, நம்மளும் இந்த மாதிரி அடிக்கடி இது பண்ணி வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு அந்த ஆசை வந்துருச்சு. அட்லியும் சொல்ல தேவையில்ல, அவருக்கும் அந்த ஆசை வந்திருக்கும். ரொம்ப நாளாக வந்து டாக் ஆஃப் த டவுன் வந்து விடாமுயற்சி விடாமல் எல்லாமே முயற்சி பண்ணிருந்தாங்க. இப்போ அதோட அப்டேட்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா லைகா வந்து விடாமுயற்சியோட அந்த ட்வீட்டை வந்து பின் பண்ணியிருக்காங்களா அவங்களோட ட்விட்டரில். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சியோட இது லொக்கேஷன் எங்கேங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியாவில் வந்து 60% 80% இந்தோனேஷியாவில் எடுக்கிறாங்களாம், 20% வந்து சென்னையில் ஒரு போர்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் மூவியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நியூஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஜவான் படத்தை பற்றி இப்போ நம்ம பேசணும் இல்லையா, ஜவான் படத்தோட ஆடியோ லான்ச்சில் அட்லி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த படத்தினுடைய பட்ஜெட் வந்து 4 டிஜிட்டில் வந்திருக்கு, யாருமே இந்த பட்ஜெட்டுக்கு வந்து ஓகேவே சொல்லியிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி கோவிட் சுச்சுவேஷனில் இந்த பட்ஜெட்டுக்கு வந்து ஓகே சொன்னது அப்படிங்கிறது ஷாருக் கான் சாருக்கும் ஷாருக் கான் சாரோட ஒய்ஃபுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 1000 croresக்கு மேலே வந்து பட்ஜெட் போயிருக்கு, அதுவும் ஒரு டைரக்டரோட 5வது படத்திலே அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம். ஆமாம், இப்போது 1000 கோடி ரூபாய்க்கு மேலே போயிருக்கு, ஆனால் கலெக்ஷன் அந்த அளவுக்கு வருமா, பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனாகவும் இப்போ மும்பை சைடில் சரியில்லையே அப்படின்ட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த அளவுக்கு கலெக்ஷன் அள்ளுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கிறப்போ, நிறையா பேர் அந்த படத்தோட சைடில் இருக்கக்கூடிய நிறையா பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டவுட்டே வேணாம், கண்டிப்பாக ஜவான் படம் வந்து அந்த 1000 croresஐ தாண்டி கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. இல்லை கண்டிப்பாக அடிச்சிடும் எப்படி இருந்தாலும். நம்ம இதுக்கு முன்னாடி பதான் பார்த்தீங்கன்னா நல்லா தான் ஒர்க் பண்ணி, பதானே பாலிவுட்டில் அதிக அளவுக்கு கலெக்ஷன் பண்ண படம் எதுவாக இருந்துச்சு அப்படின்னா பாகுபலி 2. அந்த ஒரு கலெக்ஷனை பதான் வந்து பீட் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட 550 கோடி ரூபாய்க்கு மேலே
பாலிவுட்டுங்கிற ஒரு ஏரியாவில் மட்டுமே பதான் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு கலெக்ஷன் பண்ணிச்சு. அந்த கலெக்ஷனை பார்த்துட்டு ஷாருக் கான் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மக்கள் என் மேலே வச்சிருக்க அந்த நம்பிக்கையும் அன்பையும் யாராலும் எத்தனை வருஷம் ஆனாலும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா கடைசியாக அவருக்கு வந்து 2019 ஒரு படம் வந்துருந்தது, 4 கழிச்சு தான் பதான் வந்து ரிலீஸ் ஆச்சு. 4 ஒரு படம் கொடுத்து இந்த அளவுக்கு கலெக்ஷன் அல்றது அப்படிங்கிறது ஒரு சில ஹீரோவுக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். அந்த வகையில் ஷாருக் கான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறது பெரிய விஷயம். பட் இப்போ ஜவான் படம் வந்து 1000 crores வந்து ரெடி ஆகி அதை தாண்டி ஒரு கலெக்ஷன் பண்ணிச்சு அப்படின்னா, கண்டிப்பா பாலிவுட்ல டங்கல், சவுத் இந்தியாவிலேருந்து போன பாகுபலி 2 and RRR இந்த படத்தினுடைய கலெக்ஷனே வந்து ஜவான் வந்து பீட் பண்றதுக்கு உண்டான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஆமா, இன்னொன்னா ஜவான்ல வந்து இன்னொரு விஷயம் ஏன்னா இப்ப யூனிவர்ஸ்ன்றது பெரிய ஒரு டாக்கா வந்துட்டு இருக்கு. இப்ப அட்லியும் பாத்தீங்கன்னா அவரையும் சொல்ல முடியாது, அவரும் அந்த ஒரு இதுக்கு இது பண்ணாலும் போனாரு. ஏன்னா அட்லி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் சில பேர் போடவே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அட்லியிலேருந்து நம்ம எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த யூனிவர்ஸ்னு சொன்னாலே யூனிவர்ஸையும் லோகேஷையும் பிரிக்கவே முடியாது. லோகேஷ் வந்து இப்போ அடுத்தது வந்து தலைவர் வச்சு படம் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அதுக்கான ப்ராசஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறான், லியோ வந்து ரிலீஸ் ஆன உடனே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த படத்தை வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம், ஃபெப்ரவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தலைவருக்கு வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்து 3 ரிலீஸுக்கு இருக்குது. அந்த படத்தை வந்து தீபாவளிக்கு பிளான் பண்ணியிருக்காங்க, தீபாவளி ரிலீஸுன்ற மாதிரி படம் வந்து தீபாவளிக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. லால் சலாமும் ரிலீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் ஞானவேல் அவர் படமும் நெக்ஸ்ட் இயரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா தல தளபதியை தாண்டி இப்போ ரஜினியும் கமலும் இறங்கிட்டாங்க. ரஜினியும் அவரோட பீக்கில் இருக்கார் இப்போ, அந்த ஹிட்டை கொடுத்து கமலும் அவரோட பீக்கில் இருக்கார் இப்போ. இவங்க ரெண்டு பேரை எப்படி தல தளபதி சமாளிப்பாங்கன்னு பொறுத்துன்னு பார்க்கலாம். இது நீங்கள் சொல்லும் போது ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது, 2017, 2018, 2019 இந்த 3 ரஜினி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இயங்கிட்டு இருந்த டைம். பாலிடிக்ஸும் நிறையா பேசுவார், சினிமாவிலையும் அவருடைய முகம் வந்து நம்ம அதிகம் பார்த்துருக்கோம். இப்போ 2018 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காலா படம் ரிலீஸ் ஆச்சு. காலா ரிலீஸ் ஆன ஒரு 3 கழிச்சு 2.0 ரிலீஸ் ஆன 2 கழிச்சு பேட்டை 2019 பொங்கல். கண்டினியூஸாக ஒரு 3 பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து ரசிகர்களுக்கு இருந்துச்சு. அந்த மாதிரியான ஃபீலாக தான் 2024 வந்து இருக்க போகுது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, பார்லிமெண்ட் எலெக்ஷன் வர வருது, அரசியலுக்கும் அவருக்கும் ஏற்கனவே 7 பொருத்தம். அந்த டைமில் அவரோட படங்கள் ரிலீஸ் டேட்டில் அடிபடாமல் இருந்துச்சு அப்படின்னா கலெக்ஷனாக நல்லா பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. நீங்கள் அரசியல் சொன்ன உடனே எனக்கு இன்னொரு இது ஞாபகம் வந்துருக்கு, என்னென்னா நம்ம தளபதி அவர் வந்து செப்டம்பர் 9 வந்து ஹியூமன் அட்வென்சரி மீட் வச்சுருக்காராம் செப்டம்பர் 9. அதுக்கான பிளான்லாம் போய்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் லியோ அப்படி இப்படி போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து அவரோட அரசியல் இது பக்கமும் அவர் போயிட்டு தான் இருக்கார். லியோவை பார்த்தீங்கன்னா இப்போ சிஜி ஒர்க் வந்து எம்சிபி ஸ்டுடியோவில் பெங்களூரில் போய்கிட்டு இருக்கு. அந்த சிஜி ஒர்க் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து விக்ரமில் வந்து அவருக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னு, ஆனால் எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆனால் சாட்டிஸ்ஃபைட் இல்லாத இடம்னு பார்த்தீங்கன்னா அந்த சிஜியில் மட்டும் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அவரே ஓப்பனாக ஒத்துட்டு இருந்தார். ஒரு போர்ஷன் கூட கமலோட அந்த ஓல்டு விக்ரம் வச்சு ஒரு கிராஃபிக்ஸ் போர்ஷன் கூட ரெடி பண்ணிட்டு இருந்தா சொன்னாங்க. இப்போ டைம் இல்லாதனால பண்ண முடியல. இந்த லியோவில் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா அந்த விக்ரமில் விட்டதை வந்து இதில் எப்படியாச்சும் பிடிச்சிடணும் அப்படின்றதுனால அந்த எம்சிபி ஸ்டுடியோவை பார்த்தீங்கன்னா ஆண்ட்மேன் அதுக்கப்புறம் இன்னொரு 2-3 ஹாலிவுட் படம்லாம் ஒர்க் பண்ண ஸ்டுடியோ. நெக்ஸ்ட்டு நம்ம இது தளபதி 68 பார்த்தீங்கன்னா கூட இப்போ அங்கே சிஜி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க இடம் கூட அக்வாமேனு அதுக்கப்புறம் அவதார் படம் பண்ண சிஜி ஒர்க். தளபதி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஹாலிவுட் ரேஞ்சில் இப்படி வண்டியை இந்த பக்கம் போனாலும் இந்த பக்கம் வந்து அவரோட அரசியல் இதுவும் போய்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அவரோட ரசிகர்களெலாம் வந்து பார்க்கும்போது தளபதி வந்து அவரோட பீக்கில் இருக்கார், அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் மேலே போகணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் தளபதி ஒரு பக்கம் சைலண்ட்டாக இந்த பக்கமும் அவரோட அரசியல் மூவாக பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். அது எப்போவுமே அந்த உச்ச நட்சத்திரங்கள் ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறது எந்த வயசில் தெரியும்னா 50-60 அந்த வயசுக்குள்ள தான் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ரஜினியோட பெரிய ஒரு பீக்கே வந்து 2000-2010 வரைக்கும் சொல்லலாம். 90s தொடர் வெற்றி படங்கள் கொடுத்து பில் பண்ணி வச்சுட்டாரு. இப்போ 2000 அப்புறம் பார்த்தீங்கன்னா பாபா வந்து பெரிய அளவுக்கு எதிர்பார்த்தோம், பட் சரியா போகல. அது அவர் ஆசைக்காக எடுத்த படம். சந்திரமுகி வந்து நல்லா போச்சு, கலெக்ஷனாகவும் நல்லா இருந்தது. சிவாஜி பெரிய ஒரு ஹிட்டு, எந்திரன் அந்த மாதிரி ஹிட்டு. இதுக்கு நடுவில் கூட பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து அவர் அரசியலா பேசுவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்கா இருந்தது. கமலுக்குமே அப்படிதான் இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் தான் விஜய் இருந்துகிட்டு இருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் அவர் இவங்களெல்லாம் பார்த்து கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாகவே மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எதுவாக இருந்தாலும் நல்லதுன்னு தான் சரி. நம்ம இந்த நாளைக்கு ரிலீஸ் ஆகிற ஜவானை பற்றி பேசிட்டோம், அதுக்கடுத்த வாரம் ரிலீஸ் ஆகிற மார்க் ஆண்டனியை பற்றி பேசுகிறோம். ஏன்னா மார்க் ஆண்டனியில் பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் அவர் ஒரு நல்ல டேரக்டர்,
த்ரிஷாவில் நயன்தாராலே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் அவருக்கு கொஞ்சம் சர்க்கிள் இருந்தது, ஒரு ஆக்டராகவும் நேர்கொண்ட பார்வையில் ஆக்ட் பண்ணியிருப்பார். அஜித் கூட வந்து நல்ல ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கார். அந்த டைமில் வந்து அஜித் தான் இவருக்கு வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணதே. மார்க் ஆண்டனி மாதிரி படம் எடுக்கிறதுக்கு அஜித் வந்து ஒரு மோட்டிவேட். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து விஜய் வந்து நெல்சனை வந்து தட்டி கொடுத்தாரு, அட்லியை வந்து தட்டி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஆனால் நம்மளுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அஜித்தும் இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்கார். இவர் வந்து அவரோட ரொம்ப ஏன்னா ட்ரிபிள்ஏன்றது ஹியூஜ் லாஸ் அவருக்கு, அவரை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷனாகவும் சரி ரொம்ப பெரிய லாஸ். அப்படி இருந்த டேரக்டரை வந்து அஜித் வந்து நீங்கள் இது உங்களால் முடியும், இந்த மார்க் ஆண்டனி கதையை வந்து ஃபஸ்ட்டு அஜித்துட்டு தான் சொல்லியிருக்காரு இவர், இது வந்து நீங்கள் பண்ணுங்கள், இது ஒரு பெரிய படமாக பண்ணுங்கள் பண்ணி அஜித் ஒரு ப்ராமிஸும் பண்ணி கொடுத்துருக்காரு ஆதிக்க ரவிச்சந்திரன்கிட்ட. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஹிட் கொடுத்துருவாங்க, நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆதிக்க ரவிச்சந்திரன்கிட்ட சொல்லியும் இருக்காரு. இப்போது இந்த ஒரு விஷயத்த வந்து சமீபத்தில் அவரே ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தார். இப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து த்ரிஷாவில் நான் நயன்தாராவும் சரி ரெண்டாவது படம் சரியாக போகலை, அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காதலை தேடி நித்யானந்தா அப்படின்னு ஒரு படம் ஜிவி பிரகாஷோட பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அதுக்கப்புறம் பிரபுதேவா சார் கூட படம் பண்ணி பஹீரா பண்ணியிருந்தாங்க. அந்த படமும் ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டு ஒரு ஃபன்னான ஃபிலிமாக தான் இருக்கும். ஆமாம், அந்த அந்த ஒரு டாக் வந்துச்சு. படம் வந்து பிஸ்னஸ் வைஸ் எப்படி போச்சுன்னு தெரியல, ஆனால் நல்லா ஒரு காமெடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் டாக்லாம் வந்துகிட்டு இருந்தது. இப்போ மார்க் ஆண்டனி நம்ம ட்ரெய்லரை வச்சு ஒட்டுமே பார்க்கும்போது அதுவும் ஒரு ஃபன் ஃபில்டான ஒரு ஃபிலிமாக இருக்கும். ஒருவேளை அவர் அஜித் சார் கூட ஒரு படம் பண்ணாரு அப்படின்னா அதுவுமே ஒரு ஜாலியான ஒரு அஜித்தை பாக்கிற மாதிரி தான். ஏன்னா ஜாலியான ஒரு அஜித்தை பார்த்து ரொம்ப நாளா ஆச்சு, ரொம்ப வருஷம் ரொம்ப. ஆமா, எனக்கு தெரிஞ்சு எப்ப ஜாலியான ஒரு அஜித்தை பார்த்தோம் அப்படின்னு யோசிக்க வேண்டியது. ஏன்னா வீரம் படத்துல அப்பப்ப லைட்டா வந்துட்டு போற மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே ஒரு சீரியஸானதான் போகும். வேதாளம் படத்துலயுமே அப்படிதான், அப்பப்போ ஒரு லைட்டான ஒரு இதா இருக்கும். ஏன்னா அஜித் பாத்தீங்கன்னா இப்போ உடம்பும் கம்மி பண்ணிருக்காரு, ஆள் பாக்குறதுக்கு கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஆயிட்டு இருக்காரு, அவரும் பிக்கப் பண்ணிடுவார் நினைக்கிறேன். அட்டகாசம் படத்துல அவரோட காமெடி எல்லாம் அள்ளும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஜாலியான ஒரு அஜித்தை மறுபடியும் ஆதி கொண்டு வந்தாரு அப்படின்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும்.